பிரான்சிஸ்கோ இருக்கிறனா அல்லது சென்னையில் இருக்கிறனா என்று சந்தேகப்படக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உணர்வையே எனக்கு நீங்க இப்போ ஏற்படுத்தியிருக்கீங்க. உலகின் மதிப்புமிக்க அமெரிக்க நாட்டு வாழ்வர் இந்திய வம்சவாதி மக்களான உங்களை பார்க்கும்போது எனக்கு பெருமையாகவும் இருக்கு, மகிழ்ச்சியாகவும் இருக்கு. இத்தனை இந்திய முகங்களை இங்க பார்க்கும்போது இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கிற மாதிரி தான் எனக்கு உணர்வு ஏற்பட்டிருக்கு. அமெரிக்கா என்பது இந்தியர்கள் இருக்கிற நாடா எப்பவுமே இருந்திருக்கு. தொழில் முதலீடுகளை இருக்க நான் வந்திருந்தாலும் என் இனிய இந்திய சிம்பங்களோட முகங்களை பார்க்கவும் தான் இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். அமெரிக்காவுக்கு அதிகமான அளவு குடியேறியவர்களின் எண்ணிக்கையில இந்திய மக்கள் இரண்டாவது இடத்துல இருக்காங்க. புகழ்பெற்ற அமெரிக்க நிறுவனங்கள் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்களை நடத்திட்டு வராங்க. இந்தியாவிலேய இரண்டாவது பெரிய பொருளாதாரமாக தமிழ்நாடு இருக்கிறது தான் இதுக்கு காரணம். 300 மேற்பட்ட அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தங்களோட திட்டங்களை நிறுவியிருக்காங்க. கடந்த 3 ஆண்டுகளாக அதிகமாக அமெரிக்க நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்கு வர தொடங்கியிருக்காங்க. அவங்களெல்லாம் நேரில் அழைக்கத்தான் நான் வந்திருக்கேன். ஒரு செடியையோ மரத்தையோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து இன்னொரு இடத்துல நட்டா எல்லா செடியும் மரமும் அங்கே வளர்றது இல்லை. ஆனால் நீங்கள் எல்லோரும் நாடுகள் கடந்து கொண்டிருந்தாலும் மிக மிக சிறப்பாக வளர்ந்துருக்கீங்க. இதுதான் நம்முடைய இந்திய உரிய பெருமை, இதுதான் அமெரிக்காவுடைய வளம். வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு காரணம். வேற்றுமை என்னும் துளியும் இல்லாமல் அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்ற ஒற்றுமை உணர்வோடு வாழுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த இந்திய துணை தூதர் ஸ்ரீகர் ரெட்டி அவர்கள், அத்தோடு அவருக்கு துணை நின்ற அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன்.